வேல் பூஜை எப்படி பண்றது ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம இந்து தர்மம் கொண்டாடி வருவது ஒவ்வொரு அந்த திதி எவனொருவன் என்னை நினைந்து தன்னை ஒப்புவிக்கிறானோ அவன் கூடவே இருந்து நான் அவனை காப்பேன் மகனே உன் தாய் சொன்னது உண்மை நான் தந்த பதினோரு ஆயுதங்களும் கூட அவள் தந்த வேலுக்கு இணையாக எந்த சஷ்டியை மறந்தாலும் அந்த சஷ்டியை மறந்துடாதீங்க என்ன வேணுமோ அதை கேளுங்க தப்பாமல் தருவான் ஏனென்றால் அவன் கருணையை அப்படி முருகா என்பது ஒரு வார்த்தை தானப்பா அது எப்ப நாமங்கள் சொன்ன மூ என்ற எழுத்து முகுந்தனை குறிக்கும் ரூ என்ற எழுத்து ருத்தனை குறிக்கும் காய் என்ற எழுத்து மேல் பூஜை செய்வதிலே யாரும் எப்போதும் எந்த விதமான ஒரு தன்மையிலும் தாழ்ந்து போக மாட்டாங்க நிச்சயமாக உயர்ந்து நிற்பார்கள் பெருநிதிக்கு இறைவனாக இப்போ மக்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன வேல் பூஜை எப்படி பண்றது அதையும் சொல்லிடுங்க இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பண்ணிடுறோம் வேல் பூஜை எப்படி பண்றது வேல் பூஜைக்கு உண்டான நாள் வந்து கிழமைகளிலே செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை பண்ணணும் அது ரொம்ப விசேஷம் அதிலும் கூட அந்த உச்சிக்கால பூஜை வந்து ரொம்ப விசேஷம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி பூஜை உச்சிக்கால பூஜை பழனியில் வந்து கீழே திரு ஆவினன்குடி முருகப்பெருமான ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான குழந்தை வேளப்பனுக்கும் ஆகட்டும் மேலே இருக்கக்கூடியதான ஞான தண்டாயுதபாணிக்கும் ஆகட்டும் ஆறு கால பூஜை நடக்கும் அதில் உச்சிக்கால பூஜை ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை உச்சிக்கால பூஜை இவங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காது மேலெலாம் போயிட்டிங்கன்னா நீங்கள் குறைந்தது காலையில் ஒன்பதரை மணி ஒன்பது நாற்பதுக்கெல்லாம் உள்ளே போயிடணும் போனீங்கன்னா கியூவில் வெயிட் பண்ணி அது ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தைந்து டிக்கெட் தான் தருவாங்க அவ்வளோ பேர் தான் அங்கே உட்கார வைக்க முடியும் அந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு அஞ்சுக்கு வந்து அந்த கதவு சாத்தியாச்சு க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா ஒன்னேஹால் தான் ம் அது யார் வந்தாலும் கதை திறக்க முடியாது ஐயாவுக்கு வந்து அந்த சோடஷ அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு தீபதூபம் காட்டி மக்களுக்கு அதை கொடுத்து அவங்க வெளியே வந்ததுக்கு பிறகு தான் பொதுமக்கள் தரிசனம் அந்த பொது தரிசனம் வலி கியூ எல்லாமே போகுமே தவிர ஒரு ஒன்னேகால் மணி நேரம் லாக் பண்ணிடுவாங்க அந்த தன்மையில் வேல் பூஜைக்கு உகந்த நாள் செவ்வாய் என் அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா சஷ்டி இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம இந்து தர்மம் கொண்டாடி வருவது ஒவ்வொரு திதியிலேயே தான் அந்த திதி அந்த தன்மையிலே வளர்பிறை சஷ்டிக்கு இணையான திதி கந்த வேலுக்கு வேறு திதியை சொல்லவே முடியாது அப்போ வளர்பிறை சஷ்டி திதி வரும் அன்று அந்த வேலுக்கு முறையாக ஒரு பூஜை அஞ்சு அபிஷேகம் போதும் கடைசிக்கு மூணு அபிஷேகம் போதும் பன்னீர்

முருகா என்பது ஒரு வார்த்தை தானப்பா அது நாமங்கள் சொன்னேன் அங்கே பண்மையாக ஒரு பேரை போட்டுட்டீங்க ஒரு எழுத்து ஒரு சொல்ல சொல்லிட்டீங்கன்னு கேட்குற போது அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னதாக நான் சொல்லியிருக்கிறேன் மூ என்ற எழுத்து உகுந்தன் ஸ்ரீமன் நாராயணன் ரூ என்ற எழுத்து ருத்ரன் ஈஷன் என்ற எழுத்து வாணிகாந்தன் பிரம்மன் மூணு பேர் பிள்ளையை கண்டுபிடிக்கும் நடக்கிற இடத்துல அப்போ மூணு பேர் இருக்கிற ஒரு வார்த்தையை முருகா எனும் நாமங்கள் என்ன கூட முருகான்னு சொல்லிட்டு என்ன தப்பு முருகான்னு சொல்ல சொல்லுங்க முருகான்னு சொல்லுங்க அழகா போதும் இது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் பண்ணலாம் இல்லைங்களா வேதமே இல்லை பேதமே கிடையாது அற்புதமா அந்த வேல் பூஜை வளர்பிறை சசி அன்னைக்கு யார் செஞ்சு அவங்க வந்து ஆடம்பரமாக பத்து அபிஷேகம் பதினாறு அபிஷேகம் பண்ணேன் நான் ஷோடஷ அபிஷேகம் பண்ணேன் மூணு அபிஷேகம் போதும் ஒரு சின்ன ஒரு கால் லிட்ரு ஒரு அளவு உள்ள ஒரு பன்னீர் பாட்டில் ஒரே ஒரு இளநீர் ஒரு பத்து ரூபாய்க்கு விபூதி அவருக்கு உண்டானும் சின்ன பிரசாதம் கிட் கிடைச்சதுன்னா தினை தினையும் தேனும் வச்சிட்டா உடனே அவருக்கு வள்ளி ஞாபகம் வந்துடும் இந்த தேனும் தினையும் கொடுத்து தானே நம்மளை உபசாரம் பண்ணுன்னா வள்ளி குரத்தி அப்படின்னு ஒரு தன்னை அறியாமல் வந்து அவருக்கு என்ன ஆயிருமே ஒரு ஒரு ஆனந்தம் வந்துடும் உடனே அந்த இடத்துக்கு ஓடி வந்துருவார் அந்த தன்மையில் எளிமையாக அழக வேலுக்கு ஒரு பூஜை வாரம் தவறாமல் செவ்வாய் மாதம் தவறாமல் ஓர் சஷ்டி வலுபுறை ஷஷ்டி இது செய்தாலே அந்த வேல் எந்த வேலையும் நம்மோடு இருப்பான் நிச்சயமாக அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயம் இது ஒரு அதிசயம் இன்னொரு அதிசயம் சொல்கிறேன் ஆகஸ்ட் பத்து வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு பழனியில் எனக்கு வகுப்பு சரிங்களா பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள் எனக்கு வகுப்பு நடக்குது ஒரு இருபது மாணவர்கள் வந்திருக்காங்க காலையில் வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுதே நான் என்ன சொல்லிட்டேன் இந்த மாதிரி நண்பர்களே இன்றைக்கி வந்து சஷ்டி வளர்பறை சஷ்டி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆறரை ஆறரை முக்காலுக்கெல்லாம் க்ளாஸ் முடிச்சிடலாம் எல்லோரும் வந்து கொஞ்சம் தயாராகிட்டு வாங்க போய் திரு ஆவினன்குடி முருகன் கோவிலில் ஐயாவை வணங்கிட்டு எல்லோரும் உட்காந்து கவசம் சொல்லுவோம் கந்த சஷ்டி கவசம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக போகலாங்க நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வரோம்ட்டு எல்லோரும் புறப்பட்டு ஏழைகால் ஏழு இருபதுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் ஒவ்வொரு சன்னதியாக வந்து எல்லாம் சுற்றி பார்த்து முருகனுக்கு அபிஷேக பொருள்கள்லாம் கொடுத்து வந்து அது ஒரு இடத்துல உட்காறோம் மணி எட்டு எட்டரை மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம அரை மணி நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் குறைந்தபட்சம் ஒரு மூணு தடவை சொல்லணும் சரிங்களா முப்பத்தாறு முறை சொல்லணும் முப்பத்தாறு முறை சொல்கிறது வரக்கூடிய பலன் என்னங்கிறத பாலதேவராய சுவாமிகள் வந்து கவசத்தில் சொல்லியிருக்க சரிங்களா ஒரு நாள் முப்பத்தி ஆறு கொண்டு ஓதியை ஜபித்து உகந்தினியர் அணிய பலன் சொல்கிறாரு நூறு பலன் அவர் நூற்பலனை நூலுக்குள்ளேயே சொல்லிட்டாரு நூல் முடித்து பலன் சொல்லுவாங்க பாலதேவராய சுவாமிகள் சுவாமிகள் நூற்பலனை நூலுக்குள்ளேயே சொல்லியிருக்காரு அதை அந்த கந்தன் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறான் அதான் என்ன ஒரு கருணை பார் கந்தன் என்றால் கருணை கருணை என்றால் கந்தன் எத்தனை இடத்துல நிரூபிச்சிருக்கார் அவர் அப்போ ஒரு நாள் முப்பத்தி ஆறு கொண்டு ஓதிகை ஜபித்து உகந்து நீர் அணிய அஷதிக்கு உள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மன்னர் என்பர் எட்டு பேர் திசை மன்னர் இருக்காங்க இல்லையா செயல் அது அருள்வர் மாற்றாளர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ மதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் அவனுக்கு என்றைக்குமே பதினாறு கந்த பெருமான எவன் ஒருத்தன் சிந்தைகளை நிறுத்திக்கிறானோ அவனுக்கு என்றைக்குமே பதினாறாம்மா அவர் நூல் பலன் சொல்லிக்கிட்டே வராது இல்லையே வாசு சொல்லிட்டாரு ஜாவம் சொல்லிட்டாரு எல்லாம் நவகோல் வந்துரும் நன்மை சொல்லிட்டாரு என் எதுக்கும் பயப்பட வேணாம் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார் கந்தர் கை வேளாம் கவசத்தடிமை காண மெய்யாய் விளங்கும் விழியார்க்கான வெறிந்திடும் பேகல் பொல்லாதவரை பொடிபொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் என்ன வார்த்தைகள் என்ன தமிழ் என்ன ஒரு அர்த்தம் அருமை அருமை அவர் பாலதேவராய சுவாமிகள் சஷ்டி கவசத்தில் அந்த தன்மையில் நாங்கள் போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல உட்காடுறோம் நாங்கள் ஒரு பதினெட்டு பேர் என்னை சேர்த்து மாணவர்கள் நான் ஒரு பதினெட்டு பேர் யாருக்கெல்லாம் கந்த சஷ்டி கவசம் மனப்பாடமாக தெரியும் ஒரு அஞ்சு பேருக்கு ஐந்துக்குறாங்க என்னப்பா இது கந்த சஷ்டி கவசம் தெரியாதா மனப்பாடமாக தெரியாதா சரி பரவாயில்ல செல்ஃபோனில் எடுத்துக்கோங்க ஒரு நடுவில் ஒரு செல்போன் வச்சுக்கோங்க பக்கம் ரெண்டு பேர் உட்காந்துக்கோங்க அப்படியே ஒரு மூணு மூணு பேராக உட்காந்துக்கோங்க அப்படியே உட்காந்துட்டு சொல்லுவோம் சொல்லி முதல் முறை ஒரு முறை முழுக்க கவசம் சொல்லி முடிச்சாச்சு இரண்டாவது முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம் சசிய நோக்க சரகண்பவனா குதவும் சங்கதிர் வேலோன் பாதமரெண்டில் கீதம் சரங்கை கீதம்பாட ஆட மயில் நடஞ்செய்யும் வாகனனார் கையில் வேளாண்டனை காக்கவென்று வந்து வரவர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக வரவர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஒரு தம்பதியர் கணவன் மனைவி ரொம்பவெல்லாம் வயசு இருக்காது அவருக்கு ரொம்ப போனால் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தான் இருக்கும் கூட ஒரு மனைவி ஒரு முப்பது புத்தகம் கந்தசஷ்டி புத்தகம் நேராக அங்கேருந்து வந்துங்க எங்கள் பதினேழு பேர்த்துக்கு ஒரு புத்தகம் ஸ்பாட்டில் பதினேழு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துட்டு அப்படி போய் அந்த சந்து போய் அப்படி போயிட்டாங்க இவங்க எல்லாரும் என்னை பார்க்குறாங்க நிறுத்தாத படி நிறுத்தாத படி அப்படிங்கிறது வர வர வேளா எதுனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாக இந்த போற்ற மந்திர விளைவியல் வருக வருக வாஷவன் வருக 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 கூப்பிட்டா வருவான் வந்தான் இப்போ ஆகஸ்ட் பத்தாம் தேதி புக்கு தந்துருக்காச்சி புக்கு எதுக்கப்பா ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் உங்களுக்கு எட்டி பார்த்துக்கிட்டு நான் தானே புக்கு புத்தகத்தை வச்சுப்படி மாணவர்கள் அடைந்த ஒரு அது இன்ப ஒரு அதிர்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் ஐயா என்னங்க அது அதில் அதில் அந்த ஒரு மெயின் மெசேஜ் என்னன்னாங்கய்யா எங்க பதினேழு பேருக்கு புத்தகம் தந்த அந்த தம்பதியர் அந்த சைடில் அந்த சந்து வழியாக போயிட்டாங்கயா அங்கங்கே அங்கங்கே பக்தர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க யாருக்குமே புத்தகம் தரலை அப்போ இவன் யார் இவங்க யார் இவங்க எனக்கு என்ன தெரியும் ஆனால் தான் இருப்பான் வந்தவன் கண்டிப்பாக தான் இருப்பான் சரிங்களா என்ன வாரியால் சுவாமிகள் அடிக்கடி சொல்வாரு அரசனின் மனைவி அரசி வள்ளலின் மனைவி வல்லி அப்போ அவன் வள்ளல் அவன் வயலோர் வள்ளல் இது என்ன என்ன தப்பு இதை என்ன குற்றம் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்வார் அதில் எவ்வளோ பெரிய பொருள் இருக்கு பாருங்கள் அரசனுடைய மனைவி எப்படி கூப்பிடுவோம் அரசு அரசின்னு கூப்பிடுவோம் வள்ளலோட மனைவியை வள்ளி அப்போ வள்ளியின் கணவன் வள்ளல் வயலூர் வள்ளல் அந்த வள்ளல் வந்து என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவான் என்னை வந்து மயில் வாகனத்தில் அழைத்து செல்வான் அப்படின்னாரு அந்த வார்த்தையெல்லாம் அதெல்லாம் நினச்சா அப்படி ஒரு மகான் இந்த பூமியில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு திருத்தணி மேலே ஆகாய் விமானம் போயிட்டு இருக்கு ஐயா பிரப்ட்டாரு பேசிருப்போம் இந்த மாதிரி அன்னைக்கு இரவு முழுக்க என்னுடைய மாணவர்களுக்கு ஆதரம்பிச்சு அது எப்படி ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் வராங்க நம்ம பதினேழு பேருக்கு ஆளுக்கு ஒரு புத்தகம் தந்துட்டு நிற்கலை நீங்கள் ஒன்றும் பேசலை மணமணன் போயிட்டாங்க கொடுத்துருக்கே கொடுக்கல ரெண்டாவது முறை ஓடிக்கிட்டு இருக்கு சசிகவசம் அப்புறம் மூணாவது அது வர புத்தகத்தை திறந்துட்டாங்க அந்த வரிக்கு வந்து கட 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 கடை எல்லாம் படித்து இன்னொரு தடவை சொல்லணும் மூணாவது தடவை சொல்லி முடிக்கிறோம் அங்கே மணி அடிக்குது பூஜை மணி அடிக்குது பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க போய் நின்று பூஜையை பார்ப்போம்னு சொல்லி இருந்து பூஜையை பார்த்துட்டு இரவு சிற்றுண்டி முடித்து வந்து சேர்ந்தோம் அப்போ அந்த ஞானக் கடவுள் முருகப்பெருமான் நான் கருணையே வடிவானவன் கருத்தாக ஒருமித்த மனத்தோடு எவனொருவன் என்னை நினைந்து உருகி அழுகிறானோ வருந்துகிறானோ தன்னை ஒப்புவிக்கிறானோ அவன் உடனே அவன் கூடவே இருந்து நான் அவனை காப்பேன் அதில் வந்து நான் எல்லளவும் தவறிவிட மாட்டேன் என்பதை அற்புதமான ஒரு சாட்சியத்தோடு அங்கே வந்து அந்த முருகப்பெருமான் சொன்னார் அப்படின்னா அந்த கந்தவேல் கொண்ட கருணையை நம்ம என்னன்னு சொல்கிறது அருமை ஸோ வேலுக்கு கணம் உண்டு அந்த வேலு சக்தி சொல்லி அந்த வேலை கையில் கொடுக்கும்போது ஆம் உன் மகனே உன் தாய் சொன்னது உண்மை நான் தந்த பதினோரு ஆயுதங்களும் கூட அவள் தந்த அந்த வேலுக்கு இணையாக அந்த வேல் கொண்டுதான் நீ உன் பிறவியின் நோக்கத்தை முடிப்பாய் வெற்றிவேல் முருகன் என சொல்லி திருநாமம் கொண்டு நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லாருன்னா பரமனே வேலுக்கு கணம் கொடுக்குறார் அப்படின்னா நல்ல கவனிங்க அந்த கந்த புராணத்தில் சொல்வார் அந்த கட்சியை பசு வாசாரியார் ஆதலால் எனது சக்தி அல்லால் உனக்கு அழிவில்லை இந்த வார்த்தையை நீங்கள் நல்ல பொருள் பிடிச்சி பார்க்கணும் எனது சக்தி அல்லால் உனக்கு அழிவில்லை எனதுனால் நான் நான் தான் கந்தன் கந்தான் நான் அப்போ நான் நேரடியாக வந்து உன்னை அழிக்க வரமாட்டேன் என்னுடைய அவதாரம் வரும் என்னிலிருந்து தோன்றியவன் வருவான் வருவான் ஆனால் உன்னை அழிப்பது அவன் கையில் இருக்கும் சக்தி வேல் அவன் வந்து உன் தலையாக இருக்க மாட்டான் அவன் வந்து உன்னை வெட்ட மாட்டான் குத்த மாட்டான் கொல்ல மாட்டான் அவன் வேலறிந்து நிற்பான் வேல் வந்து உன்னை இருக்கூறாக்கும் வேல் தந்தது யாரு சக்தி ஆதலால் எமது சக்தி அல்லால் இந்த வார்த்தை பாருங்க இப்போ எவ்வளோ பொருள்பட ஈசன் பேசியிருக்காரு அதை எத்தனை நயத்தோடு அந்த கட்சியை பச்சிவாச்சாரியார் சொல்லியிருக்காரு பாருங்க அப்போ ஈசனாய் அவதாரம் செய்து வந்தது கந்த பெருமான் கந்த பெருமான் உருவானது ஈசன் இருந்து ஈசன் வேறு அல்ல கந்தன் வேறு அல்ல அவன் கையில் இருக்கும் வேல் வேறு அல்ல அன்னை சக்தி வேல் அல்ல அப்போ சக்தியே வேல் ஈசனே கந்தன் அப்போ ஈசனே சிவசக்தி இப்போ இதுக்கு மேலே சிவத்தையும் சக்தி எப்படி பிரிக்கிறது பிரிக்க முடியாது அந்த தன்மையோடு விளங்கி நின்று அந்த முருகப்பெருமான் தன்னுடைய யுகத்தை ஆரம்பிச்சிட்டாரு பல இடங்களில் அதை காமிச்சிட்டு வராது நான் வந்துட்டேன் நான் வந்துட்டுருக்கேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அங்கங்கே அங்கங்கே அதை மெய்ப்பிச்சுக்கிட்டே வராரு அவர் யுகம் ஆரம்பித்தா அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக ஆனந்தமாக இருக்கும் அடியாருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிச்சயம் அந்த தன்மையில் அடியார்கள் அத்தனை பேரும் சஷ்டி அன்னைக்கு மறவாமல் வேல் பூஜை பண்ணுங்கள் கந்த சஷ்டியை மறந்துடாதீங்க எந்த சஷ்டியை மறந்தாலும் கந்த சஷ்டியை மறந்துடாதீங்க ஐப்பசி மாதம் அழகாக சூரசம்ஹாரம் நடக்கும் அப்போவும் போய் அந்த இறைவன்கிட்ட நீங்கள் அன்பொழுகன் நின்று அவன்கிட்ட கேளுங்க என்ன வேணுமோ அதை கேளுங்க தப்பாமல் தருவான் ஏனென்றால் அவன் கருணையை விடுவானு நிச்சயமாக அவன் எதிர்கொள்வது அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் மாசற்ற அன்பு நிச்சயம் அந்த அன்பு இருந்தால் போதும் நிச்சயமாக உடனே இறங்கி விடுவான் என்ன வேணும்னு சொல்லி கேட்பான் அவன் அருணகிரி மீது கொண்ட அன்பு எப்பேற்பட்ட அன்பாக இருந்தால் மனம் எனக்கு வந்து அடங்க மறுக்கிறது மலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமற்றி பவவினையிலே சனித்த தமையன் மிடியால் மயக்க முருவேனோ அப்படின்னு பாடி தொழுது அழுகும் பொழுது ஆவினன்குடி வா அப்படிங்கிறது உடனே ஆர்டர் ஆவினன்குடிவா குடி வந்து அருணகிரி நிற்கிறாரோ இல்லையோ அருணகிரியை எதிர்பார்த்து ஞான குழந்தை நிற்கிறது ம் இப்போ யாருக்கு யார் பிரியாட்டி பாருங்க நாம் இறைவனுக்கு எப்போ காட்சி கிடைக்கும் எப்போ திரை விளக்குவார்கள் சொல்லி நாம் போய் நின்று காத்து நிற்கிறோம் அருணகிரி எப்போ வருவான்னு சொல்லி அந்த வாயல் படியிலே வந்து ஞான குழந்தை நின்றுச்சோம் அப்படி வந்து அருணகிரி நிற்கிறாரு நாலு படி மேலே ஞான குழந்தை அந்த குழந்தை வேலை பண்ணின்னு சிரிக்கிறார் என்ன ஒரு அழகு என்ன ஒரு தெய்வீக குழந்தை யார் இது இப்படி ஒரு நான் பார்த்ததே இல்லைன்னும் போது தன்னுடைய இடுப்பில் கட்டி இருந்த துண்டில் இருந்து அந்த ஒரு ஜபமாலை எடுத்து கொடுக்குறான் மனமடங்கலைன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஜபமாலையை உருட்டி ஜபம் பண்ணு மனமடங்கிரும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போடுறது உடனே பாட்டு அந்த வாசல் படியில் நின்று அருணகிரி அவன் வந்து சந்த தமிழுக்கு சொந்தக்காரன் அல்லவா அவன் அவன் பாடின சந்தங்கள் கொஞ்சமா உடனே சந்த பாடு அபகார நிந்தைப்பட்டு உளலாதை அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்த அருள் பெறுவேனோம் இபமா முகந்தன கிளையோனே இமலான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவிரன்குடி பெருமாளே ஜபமாலை தந்த குருநாதான்னு சொல்லலை சர்க்குருநாதான் எனக்கு சர்க்குரு உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை அந்த தன்மையோடு உன்னையே நினைந்து உன்னையே நான் மனசில் தியானம் பண்ணி வரேன் எங்கெங்கே எங்கெங்கே எப்படிலாம் என்னை ஆட்கொள்ளணுமோ அப்படிலாம் வந்து எனக்கு ஆட்கொண்டு கருணை செய்கிறேன் அப்படி நான் தான் தபம் செஞ்சேன் இல்லை இல்லை நீ என்னை தமிழில் பாடுற அந்த தமிழ் கூட என்னோடது இல்லைப்பா நீ கொடுத்தது தான்ப்பா விடு அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத கேள்வி நீ என்னை நினைச்சாலே நான் வருவேன் ஒரு பெருமை அந்த ஆன்மா எத்தனை புரிய முடியும் இந்த தன்மையிலே வேலுக்கு கனமுண்டு அதில் மாற்று கருத்து கிடையாது அதனால் வேல் பூஜை செய்வதிலே யாரும் எப்போதும் எந்த விதமான ஒரு தன்மையிலும் தாழ்ந்து போக மாட்டாங்க நிச்சயமாக உயர்ந்து நிற்பார்கள் பெருநிதிக்கு இறைவனாக அவர்கள் வாழ்ந்தே தீர்வார்கள் நிச்சயமாக மாலை அற்புதம் அப்போதான் இந்த டேட்டில் இதை கேட்கணுங்கிறது என் பாக்கியமாக இருந்திருக்கு அதுக்கீழே நம்ம முருகனுக்கு போட முடியும் சொல்லுவோம் இப்போ நிறைய ஆலயங்கள்லங்க பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வேல் விருத்தம் மயில் விருத்தம் இதெல்லாம் முதல்ல வேல் விரத்தம்னா என்னன்னு தெரியாதுங்க இப்போ வேல் விருத்தம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ முருகன் யுகம் ஆரம்பித்து வந்துட்டுருக்கு முருகன் இறங்கி வந்துட்ருக்காரு அதில் இருந்து மாற்றுக்கருத்து கிடையாது வேல் விருத்தங்கிற வார்த்தை இன்னைக்கும் தெரியாதவங்க உண்டு அப்படி ஒரு நூல் உண்டா அப்படி ஒரு பாடல் உண்டா அப்படி கேட்குறவங்க தான் உண்டு இன்னைக்கு அவங்கவுங்க அங்கங்கே குழுவாக சேர்ந்து வேல் விருத்தம் விருத்தம் கவசம் கந்தர் அலங்காரம் சண்முக கவசம் எல்லாம் பாடி 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 ஒரு அப்படி ஒரு குழாம் ஒரு குழு உருவாகிக்கிட்டே வருது ஆமாங்க வாட்ஸ்அப்பில் கூட சஷ்டி கவசம்னே ஒரு குரூப் உருவாகிருக்காங்க ம் என்ன உங்களுக்கு வேலை இருந்தாலும் சரி ம் நீங்கள் டெய்லி கந்தசி கவசம் படிக்கணும் ம் இல்லை எழுதணும் நீங்கள் படிச்சுட்டேன்னு போடணும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதுக்கு மானிட்டர் பண்ணுற பொறுத்துக்காக டக்குன்னு தூக்கிடுற ஒரு நாள் மறந்துனாலும் தூக்கிடுறேன் உங்கள் வேலை டெய்லி நீங்கள் ரீசனே கந்த கந்தசிருஷ்டிக்கு அவசரத்தை கம்பல்சரியாக படிச்சு தான் நல்ல ப்ராக்டிஸ் நல்ல ப்ராக்டிஸ் தான் மனப்பாடாயிரும் அப்போ நம்ம எங்கே போனாலும் பயணப்பட்டாலும் சரி எங்கே தனிமையில் இருந்தாலும் சரி அந்த கந்த வேலையை நினச்சி அந்த கவசத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது கந்த கடவுள் கூடவே இருக்கும் நிச்சயமாங்க அந்த தன்மையில் தான் அந்த வேலை பற்றி நான் இவ்வளோ தூரம் அந்த கனமாக சொல்கிறேன் தவிர நூல் பயன் சொன்ன அமைப்பிலே ஏழாவது பாடலிலே இறுதி வரியிலே அந்த வேலை பற்றி சொல்லி முடிக்கிறார் அருணகிரி அப்படின்னா அதை நம்ம இது என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறது சூளம் பிடித்து யம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகனவன் வேலும் திருக்கையும் உண்டே எமக்கு மெய்த்துணையே என்னென்ன அப்போ வேலுக்கு நிச்சயம் நாம் பயப்படணும் நிச்சயமாக வேறு எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது வேலுக்கு பயந்தால் போதும் வேலிடத்தில் நாம் அன்பு கொண்டு கருணை கொண்டு அந்த வேலுக்கு பணிந்து அந்த வேலை நமஸ்காரம் செய்தால் யாராலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நிச்சயமாக என்ற தன்மையில் அந்த வேலுக்கு கணம் உண்டு என சொல்லி நல்லதொரு வாய்ப்பு தந்த அமைப்பிலே நான் இந்த செய்தியை இதோடு முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ஐயா சுகமே சொல்வே ஐயா சுகமே அறமையை